உலகத்தை தன் வீரத்தால் வென்ற அலெக்சாண்டர் உண்மையில் இந்தியாவில் நடந்த போரில் என்ன ஆயிற்று? இந்த உலகத்தை ஏமாற்றும் கிரீக்கின் வரலாறு, இந்திய மன்னரிடம் தோற்ற அலெக்சாண்டர், மறைக்கப்பட்ட உண்மைகள். இந்த வீடியோல இந்திய மன்னர்களை பத்தி நிறைய உண்மையான விஷயம் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ஆனா அலெக்சாண்டரை பத்தி முழுமையான உண்மை இந்திய மண்ணில தான் மறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இந்த உலகத்தையே வென்றிருக்காரு அலெக்சாண்டர் அப்படின்ட்டு பல பொய்கள் கிரீக்கோட ஹிஸ்டரியில எழுதியிருக்காங்க. பல புத்தகங்கள்ல அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்தவர் அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கான உண்மையான ப்ரூஃப் இது வரைக்கும் எந்த புத்தகத்திலும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவரு இந்தியாவுக்கு வந்தது உண்மை, இங்க போர் நடந்தது உண்மை. ஆனா அந்த போர்ல அவர் ஜெயிச்சாரா, அதுதான் இப்போதைக்கு கேள்விக்குறி. ஏன் அந்த போருக்கு அப்புறம் அவர் போர் புரியாம அவங்க நாட்டுக்கு திரும்பினாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க இருக்கு. இந்த மாதிரி 1008 விஷயங்கள் இந்திய வார்ல கலந்திருக்கு. அலெக்சாண்டரை தும்சம் பண்ண இந்திய மன்னர்கள் இருந்திருக்காங்க. முதல் முதல்ல ஏனை படை வச்சு போர் புரிஞ்சது இந்தியர்கள் தான் அப்படின்ட்டு அலெக்சாண்டரே பெருமையா சொல்லியிருக்காரு. அதுவும் முதல் தடவை ஏனை படைகளை பார்த்து அலெக்சாண்டர் பயந்து போய் தான் நின்னு இருக்காரு. பல இங்கிலீஷ் படத்துல ஏனைகளை அவங்க போர் புரியுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாமே நம்ம ராஜராஜ சோழனோட கதைகளை படிச்சுதான் அவங்களே ஏனை படைன்னு ஒண்ணு இருக்குன்றதே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய படங்கள்ல அதை திணிக்க ஆரம்பிச்சாங்க. நார்மலாவே அந்த சைட் ஃபுல்லாவே குதிரைகள் ஒட்டகத்தை வச்சுதான் போர் புரிஞ்சிருக்காங்க. ஏனைகள் காட்டு மிருகம், அதுக்கு போர் தந்திரத்தை சொல்லி கொடுத்து நம்ம ராஜாக்கள் ஏனைகளை வச்சியும் போர் புரிஞ்சிருக்காங்கன்றது நம்மளுடைய பெருமைக்கு அடையாளமான ஒரு விஷயம். இப்போ நம்ம அலெக்சாண்டர் போர் புரிஞ்ச அந்த போர்க்களத்துக்கு கொஞ்சம் போலாமா? அலெக்சாண்டரோட வருகையை பார்த்து சில கிங்டம் அவங்களோட இணைஞ்சி பணிபுரிய ஒத்துக்குனாங்க. உதாரணத்துக்கு தி அம்பி ஆஃப் தக்ஷசீலா. ஆனா அந்த கிங் மாதிரி எல்லாருமே ஒத்துக்கல. தி கிங் போரஸ் இவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணி, நான் சண்டைக்கு ரெடியா இருக்கேன், நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டருக்கே ஒரு பதில கொடுத்திருக்காரு. கிரீக்கோட ரெக்கார்டு பிரகாரம் கிங் போரஸ் அலெக்சாண்டரோட வருகைக்காக நதிக்கு அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அது என்ன நதினா தி பேங்க் ஆஃப் ஐடஸ்பஸ் ரிவர். இப்போ அந்த நதி ஜீலம் ரிவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அது ஒரு மழைக்காலம் என்றதுனால சாதாரணமா அந்த ரிவரை அலெக்சாண்டரால கடக்க முடியல. அதனால அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அலெக்சாண்டர் அவங்களோட ஆர்மில இருந்து ஒரு குரூப்பை இன்னொரு பக்கமா நதியை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு குரூப் அமைச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த குரூப்பும் அந்த நதியை கிராஸ் பண்ணி வருது. இதை தெரிஞ்ச போரஸோட சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படை எடுத்துட்டு போய் அவங்கள தாக்கலான்ட்டு ட்ரை பண்றான். ஆனா அலெக்சாண்டரோட படை மிகப்பெரிய படைன்றதுனால ஈஸியா போரஸோட சன்னை கொன்னுறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்மியும் டிஸ்ட்ராய் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருந்த அலெக்சாண்டர் இந்த நதியை கிராஸ் பண்றதுக்கு தான் கரெக்டான டைம் கிராஸ் பண்ணி வராரு. ஆனா அந்த சமயம் தான் அலெக்சாண்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு இருந்திருக்கு. அது என்னன்னா ஏனைப்படை. ஏனைப்படைகளை வச்சு சண்டை போடுறாங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் வருது. அதுக்கப்புறம் ஏனைப்படையை தாக்கி அதுக்கப்புறம் போரஸ வெற்றி கொண்டார் அப்படின்ட்டு கிரீக்கோட வரலாற்றுல எழுதியிருக்காங்க. ஆனா இது முழுக்க முழுக்க பொய்யான விஷயம்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். அதுவும் இந்திய வரலாற்றை படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு இது பொய்யான விஷயம் தெரியும். ஏன்னா அந்த வார் நடந்த கொஞ்ச தூரத்துல தான் தக்ஷசீலா, ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஃபைனஸ்ட் ஏசியன் யூனிவர்சிட்டி. இந்த தக்ஷசீலால தான் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் நிறைய இடத்துல இருந்து வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடம் கொஞ்சம் கூட அஃபெக்டே ஆகல. ஒரு வார் நடக்குதுன்னா அதை சுத்தி ஏகப்பட்ட விளைவுகள் சந்திக்க நேர்க்கும். அலெக்சாண்டர் அவரோட உடன் பிறப்பா நினைச்ச புசிஃபெல்லஸ் அவரோட குதிரை இந்த வார்ல கொல்லப்பட்டிருக்கு. குதிரையை கொன்ன ராஜாவை கண்டிப்பா பழிக்கு பழி வாங்கியிருப்பாரு. அவர்கிட்ட திருப்பி அவங்களுடைய ராஜாங்கத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறியான விஷயங்கள்லாம் இந்த வார்ல ஒளிஞ்சிருக்கு. இன்னும் இந்த வாரை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை, until then, it's bye from உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.